லாபம் 5, 10, 20 வந்தாச்சு. வாங்கண்ண. காந்தி அண்ணா. ஆமாண்ணா. ஸ்ட்ராங்கா லைட்டா? மாயாண்டி அண்ணா, ஏற்கனவே ஏகப்பட்ட பாக்கி இருக்கு. மேல மேல டீயை கொடுத்து கடனை ஏத்தாதப்பா. அட, நீ என்னப்பா, அறுப்பு நாள் வந்து ஆள் அனுப்பிச்சா அரை மூட்டை நெல்லை கொடுக்க போற, கடன் தீரப்போகுது, சாப்பிடுப்பா நல்லா. பட்டப்பகலில் முகமூடி கொள்ளை அப்பு, அதெல்லாம் நமக்கு எதுக்குங்க? இந்த கள்ளக்காதல், கணவனுக்கு துரோகம், மனைவி வாலிபருடன் தலைமறைவு, அப்படி இப்படின்னு ஏதாவது இருந்தா வாசிச்சு சொல்லுங்கண்ணா. அட, செவிட்டு பயல, ஓம் பொண்டாட்டியே இன்னொருத்தோட ஓடி போயிட்டா, அடுத்தவன் பொண்டாட்டியை பத்தி நீ ஏண்டா கவலைப்படுற? தோராயமா ஒரு புள்ளி ஊரம் கிடைச்சா இந்த பொண்டாட்டியை பறி கொடுத்தவங்களெல்லாம் வர சொல்லி ஒரு சங்கம் அமைக்கலாம் பாருங்க. மேலத்திருக்காரங்கன்னாவே உங்களுக்கு ஒரே இலக்காரம் போச்சியா? போறியா? போப்பா. என்ன தம்பி, வாங்க. தண்ணி வேணும். தண்ணியா? டீ சாப்பிடு. என்ன யோசிக்கிற? சும்மா சாப்பிடு, சும்மா சாப்பிடுப்பா. நம்ம கடை டீ அருமையான டீ, சாப்பிடு. ஊருக்கு புதுசா, பயப்படாம சாப்பிடுப்பா. சாப்பிட்டியா? அக்கம் பக்கத்துல 40 காசு, நம்ம கடையில 30 காசு தான். என்ன தம்பி யோசிக்குது? என்ன இவன் முடிச்சுட்டு இருக்கான்? காதுக்கு இது செவிடா இருக்குமோ? இரு இரு, நானே வந்து எடுத்துக்கிறேன். ஏய் அண்டா, காசு இல்லாம டீ சாப்பிட ஏங்கறதா நான் கிடைச்சது? ஐயோ, வைக்க. அவன் கொடுத்த அடிய திருப்பி கொடு.
பிடிச்சு கட்டுக்கிட அவன மரத்துல. அடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் இல்ல. நான் அப்படி செய்யல, உன் பேர் என்ன? மாரிமுத்து. ஊரு? பண்ணப்புறம். இந்த ஊருக்கு எதுக்கு வந்த? வேலை ஏதாவது கிடைக்குமான்னு தேடி வந்தேன். வீரன் தம்பி, வணக்கம் தம்பி. வாங்க, உங்களை பார்க்கலான்னு தான் வந்தேன். என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை தம்பி, கீழத்திரு கருவக்காடெல்லாம் ஏலம் விட்டாச்சு. நம்ம மேலத்திரு கருவக்காடு விஷயமா என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? இதில் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? ஊரில் பெரியவங்க நீங்களாம் ஒன்று கூடி ஒரு முடிவுக்கு வர வேண்டியதானே தம்பி. என்னதான் ஊரக்கிழந்து ஒரு முடிவு பண்ணாலும் ஊருக்கு தலைக்கிட்டு குடும்பம் நீங்கள் தானே. உங்களை கேட்காம ஒரு முடிவு பண்ணுறது அவ்வளவு முறை இல்லைங்களே. சரி, ராத்திரி மடத்துல ஊரை கூட்டி ஒரு முடிவுக்கு வருவோம். நல்லது தம்பி, போயிட்டு வரேன். உன் பேர் என்னன்னு சொன்ன? மாரிமுத்து. மாரிமுத்து. பேர் நல்லாதான் இருக்கு. படிச்சிருக்கியா? எஸ்எல்சி வரைக்கும் படிச்சிருக்கேன். அதுக்கு மேல என்னால படிக்க முடியல. ஏன்? எங்க அப்பா இருந்த வரைக்கும் என்னை படிக்க வச்சாரு. அவர் செத்ததுக்கு அப்புறம் என்னால படிக்க முடியல. வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அம்மாவோட குடும்பம் தாங்க முடியாம வீட்டை விட்டு புறப்பட்டு வந்துட்டேன். அம்மாவோட குடும்பையா? ஆமாங்க, சின்னம்மாவோட குடும்பம். அண்ணே, வயிறார சாப்பாடு போட்டீங்க, ரொம்ப நன்றி. நான் போயிட்டு வரேண்ணே. எங்க போற? எங்க போறதுன்னே தெரியலண்ணே. நெல்லு, நீ இங்கே இருக்கலாம். மச்சான், இன்னைக்கு காலையில தானே நமக்கு கல்யாணம் முடிஞ்சது. அதுக்குள்ள உன்னை மட்டும் என்கிட்ட இருந்து பிரிச்சு ஊருக்கு அனுப்புறாங்களே, நீ போக மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? சொன்ன உங்க அப்ப கேட்டா தானே? சரி சரி, நீ வர்ற வரைக்கும் உன் ஞாபகமா எனக்கு ஒரு முத்தம் கொடு. என்ன உலகம்மா, முத்தத்தை எப்படி சத்தம் போட்ட கேக்குறது?
யார் கிட்ட கேட்டேன்? என் புருஷன் கிட்ட தான கேட்டேன். புருஷன் கிட்ட கேக்குறதுல ஒரு முறை இருக்கு. ஏதாவது பரிபாஷையில கேக்கணும். பரிபாஷையா? அப்படினா அப்படினா வந்து வந்து இப்படி வச்சுக்கிறோமா? சிரிப்பு கொடுனா முத்தம் கொடுக்கணும்னு அர்த்தம். நாம ரெண்டு பேருக்குள்ள யாரு சிரிப்பு கேட்டாலும் முத்தம் கொடுக்கணும். மச்சான், நாம தனியா தானே இருக்கோம். சிரிப்பு கூட கொடுக்கறேன் மாப்பிள. என் பொண்ணை தொடலியே, எங்க தொட விட்டீங்க? தாலி கட்டும் போது தொட்டது, அப்புறம் பிரிச்சுட்டீங்களே மாப்பிள. வாங்க நடந்துகிட்டே பேசுவோம். மாப்பிள, பஸ் வர்றதுக்கு லேட் ஆகும் போடுறது, அது வரைக்கும் டீ சாப்பிட்டு போங்க. முருகா, மூணு டீ போடுப்பா. போறேனே. வாங்க. ஏது புது மாப்பிள்ளையும் பொண்ணையும் ஊருக்கு அனுப்புறாப்பில் இருக்க? அதான் இல்ல, மாப்பிள்ளைய மட்டும் தனியா அவங்க பெரியப்பா ஊருக்கு அனுப்புறேன். ஏன்? பொண்ணு ஜாதகப்படி இன்னும் மூணு நாளைக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா உயிருக்கு ஆபத்தியா? யாரு உயிருக்கு? ஏன் உயிருக்குதா ஐயா? அதனாலதான் அவரை மட்டும் அனுப்புறேன். மாப்பிள்ள தூசி தட்டுறேன். இன்னும் மூணு நாளைக்கு நீங்க எதையுமே தட்டக்கூடாது. அட, சீக்கிரம் தீய போடியா, நிறைய தூசி சேர்ந்துரும் போல் இருக்கு. பஸ் வந்தா புஷ்னு போயிடுவோம் நாங்க. ஆமா, வந்துட்டேன். குடு 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 குடியா. இந்தாங்க மாப்பிள்ள, சாப்பிடுங்க. ஐய, ஆளே இருந்தா எனக்கு பிடிக்காதுங்க. சரி, எடுத்து போட்டு குடி. மாப்பிள குடிக்கிறாரா இல்ல கிளாஸ கடிக்கிறாரா? மாப்பிள, அது வெறும் கிளாஸ். இந்தாயா அம்மா, நீ காசு கொடுத்துட்டு வாமா, பஸ் வர போல் இருக்கு, நான் அங்க இருக்கேன். இந்தாங்க. இதனால் சாயுத சமூகத்தை தெரிவிப்பது என்னன்னா, நம்மூர் அம்மன் கோயில் திருவிழா முன்னிட்டு பேச இருப்பதால் இவ்வூர் பொதுமக்கள் எல்லோரும் ஆலமரத்தில் கூடுங்கோ. இது பஞ்சாயத்தார் உத்தரவு சாமியோ. வணக்கம் 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 வணக்கம். எல்லாரும் நல்லா இருங்க, உட்காருங்க உட்காருங்க. இங்க பாருங்கய்யா, நமக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அம்மன் கோயில் திருவிழாவை மட்டும் சிறப்பா நடத்தி தான் பழக்கம். அதே மாதிரி இந்த வருஷமும் நடத்திடுவோம். என்ன சொல்ற சேர்வ? ஆத்தா புண்ணியத்துல ஏராளமா விளைஞ்சிருக்கு. அப்புறம் என்ன, தாராளமா செலவு பண்ண வேண்டியதுதானே. பாத்தீங்களா, சேர்வ சேர்வதா. எங்க இந்த வருஷமும் இந்த ஆட்டம் பாட்டம் வான வெடிச்சு எல்லாம் உண்டு. இல்லங்க, யாரா இவன்? இல்லாமலா, எல்லாம் உண்டு. உயிலாட்டத்துக்கு ஒட்டன் கத்திரத்தை போட்டுருவோம், மயிலாட்டத்துக்கு நம்ம ஊர் மாரசாமியை போட்டுருவோம், அதோட உடையப்பத்தோட அர்ச்சிதராலத்தையும் போட்டுருவோம். ஆட்டம் பாட்டெல்லாம் விடுங்கப்பா, இந்த வருஷம் திருவிழாவில் யாரெல்லாம் மாடு விட போறீங்க? அதென்னங்க அப்படி கேட்டுட்டீங்க? பண்ணையார தவிர வேற யாருங்க மாடு விட முடியும்? அட என்னங்க இது, நம்ம வீரண்ண இருக்கையில அவர் மாட்டை பத்தி பேசாம என்னமோ பண்ணையார் காளையை விடணுங்கிறீங்க. உட்காருங்க உட்காருங்க. இந்த பாருங்க ஐயா, இந்த ஊர்ல முத முத மாடு பிடிக்கிற பழக்கத்தை கொண்டு வந்ததே நம்ம வீரண்ணனோட தலைக்கட்டு குடும்பம் தான் ஐயா. அதனால அவரோட மாட்டை தான் முதல்ல விடணும். ஏப்ப, பத்து வருஷமா எங்க போச்சு உங்க தலைக்கட்டு பரம்பரை பழக்க வழக்கம் எல்லாம்? அதான இந்த ஊர்ல இந்த பத்து வருஷமா நல்லது கெட்டது என்ன நடந்தாலும் ஏன்னு கேட்க நம்ம பண்ணையார விட்டா வேற யாரு இருந்தா? இந்த பாருங்க, ஏதாவது பேசுறதா இருந்தா நேரா பேசுங்க. பத்து வருஷம் அது இதுன்னு ஜாடமறைய பேசாதீங்க. இப்ப எதுக்கப்ப அந்த பேச்செல்லாம்? நடக்க போற திருவிழாவை பற்றி பேசி ஏதாவது முடிவெடுப்போம். வழிவடியா வழிவடியா, திருவிழா பச்சை நிறுத்துங்கயா. தெருவுக்கு வந்த எனக்கு ஒரு முடிவை சொல்லுங்க. என்னையா நடந்துச்சு? இந்த அருக்கான வீரன் எங்கேயோ இருந்து வந்த அநாத பையனுக்காக என்னை அடிச்சு என் கடையை நொறுக்கி நாசப்படுத்திட்டான். இதுக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்க. நாங்க நியாயம் சொல்றது இருக்கட்டும், நீ என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கிற? என் கடையை அடிச்சு நொறுக்கிறதுக்கு 3000 நஷ்டஈடு கொடுக்கணும். அப்புறம் இவன் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறான். என்னது மன்னிப்பா? நானா? அதுவும் இவன் காலையா? இத பாரு வீரா, ஊர் கட்டுப்பாடு பஞ்சாயத்துன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு நீ கட்டுப்பட்டு தான் ஆகணும். சரிதான் போயா, உங்க பஞ்சாயத்தும் நீங்களும். ஊர் பஞ்சாயத்து கட்டுப்படாம மீறி போறவன் எவனாதாலும் மரத்துல வச்சு கட்டுவிடா. எவனாவது ஒரு எட்டு எடுத்து வச்சிங்க, ஒருத்தம் பூண்டாடி கழுத்துல கூட தாளி இருக்க ஜாக்கிரதை. என்ன
பார்த்தா பெருசா எந்திரிச்சு நிக்கிறீங்க. சீவிரியா மகன் திருவா மகன்பே. இந்த கட்டைகளை போற பையன் எப்ப வந்து கால் வச்சானா வீடு ரெண்டு பட்டு போச்சு. இந்த சனிய எப்ப தலைவானா வீடு மக்கள் நிம்மதியா வாழ்வாகணும். வணக்கம் தம்பி, உங்களுக்காக தான் நான் எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். வணக்கம், உட்காரு. என்ன விஷயம் தம்பி? நீங்க பஞ்சாயத்துல இருந்து போன பிறகு வாய்த்தகார முத்தி பெரிய கலாட்டா உருவாயிடுச்சு தம்பி. தம்பி, அவன் அவன் குண்டகம் மண்டை கழிச்சு விட்டாங்க. இங்க எல்லாருக்கும் சொல்றேன், இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் மேல தெருவுக்கும் கீழே தெருவுக்கும் இனிமே எந்த உறவும் கிடையாது. எவனாவது மேல தெருக்கார கீழே தெருக்குள்ள நுழைஞ்சா ஒத்த பனை மரத்துல கட்டி வச்சு உயிர் போற வரைக்கும் அடிக்கணும். என்ன இறக்கி விடுறீங்களா? மூன்றா வச்சிருக்கியா? சீக்கிரம் ஏறிக்க, வண்டி போகணும், நேரமாக இல்லை. என்கிட்ட காசு இல்லைங்க. காசு இல்லையா? அப்புறம் ஏன் வண்டி நிறுத்துற? இந்த பப்படும் ஏறிக்க. அதான் காசு கொடுக்குறாருல, வாங்கிட்டு ஏறிக்க. என்னாச்சு? சரியான சாவுராக்கி ஏறிக்க. போகலாம், ரைட் ரைட். எல்லா வேலையும் செய்வேன்னு சொன்னீங்க, இந்த வேலையும் செய்வியா? தாகத்துக்கு தண்ணி கூட கொடுக்காதவங்க மத்தியில சோறு போட்டு இடமும் கொடுத்தேன்னு உன் கடுதாசியில எழுதியிருந்தீங்க. இப்ப நம்ம தாகம் அடங்கிடுச்சுன்னு புறப்படியா? என்ன தெய்வம்னு சொன்ன? தெய்வத்தை கும்பிட வர எவனும் கோயில்லையே தங்கிடுறது இல்லைன்னு எவ்வளவு அழகா சொல்லிட்டு போறேன். கோழி வயசு வரலையா? வெறும் போலி. அப்ப நான் பித்தளை இல்லாதனா அசல் தங்கமியா? அத அவன் மண்டையில உடச்சு பார்த்தா தான் தெரியும். யோ, இந்த பொடி பையிட்டு என்னைய பேச்சு, பொண்ணை கூட்டிட்டு வாயா போ. நான் தரேன்,
பணம் எடுத்துட்டு வாமா. என்ன மறி குழந்தை கூப்பிட்டா நீ வந்து நிக்கிற? மறி குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போய் ரொம்ப நேரம் ஆச்சுங்க. போய் வீட்டில் சேர்த்துரு, நான் யூனியன் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். இந்த இதை வச்சுங்க. சரிங்க. அட பாவிங்களா,
எல்லாரும் குழந்தை குட்டியோட தங்க எப்போ உலக மட சேர்றது குழந்தை பத்துக்கிறது. ஐயோ பெருசு என்னப்பா இந்த ஊரு ரெண்டு பட்டு கிடக்க அதெல்லாம் ஒன்னா சேர்க்கக்கூடாத. இவன் என்ன சொல்றான் என்ன சொல்றேன் ஊரு ரெண்டு பட்டு கிடக்குது அதை சொல்றியா இல்ல உன் பொண்டாட்டி உன்னை விட்டு புரிஞ்சிருக்குத அதை சொல்றியா? ரெண்டும்தான். பஞ்சாயத்துல முடிவு பண்ணது பண்ணதான். பஞ்சாயத்து முடிவு பண்ணா பண்ணதானா? பெரிய ஐநா சபை இருக்கிறது 100 வீடு, இதுல நீங்க பெரிய மனுஷங்க. ஏன் அந்த ஊர்ல எத்தனை பேர் இருக்காங்க அத்தனை பேரையும் பிடிச்சு போடுறேன். சம்சார சத்த வயலுக்கு என்ன சாகாம இளவு எடுக்கிறாங்க. ஓடிட்டீங்களா? ஐயோ நான் யார்த்த போய் கேப்பேன். ஞாயிற்று கேளுக்க இவ்வளவு மறைஞ்சிட்டாளா? ஐயோ என் குறை யார்த்த கேப்பேன். அம்மா டிபன் ரெடியா? இதோ வந்துட்டேன். ஐயோ என்ன மணி, ஸ்கூலுக்கு நேரமாச்சுமா, டிபன் கொடுமா. அடாடாடா இந்தாடி நீ நேதான் ஸ்கூலுக்கு போறதும் போதும், என் உசுர வாங்குறதும் போதும். ஏண்டி இந்த நாலு இட்லிய கூட எடுத்து வச்சிட்டு போ தெரியாதா? கோச்சுக்காதம்மா, ஸ்கூலுக்கு நேரமாச்சுமா, நான் வரமா. அப்ப நான் போயிட்டு வரேன்ப்பா. மங்களக்கா மங்களக்கா என்ன மளிகை வந்து பள்ளிக்கூடத்துக்கு போறியா? ஆமாக்கா, டவுன்லேருந்து ஏதாவது மளிகை சாமான் வாங்கிட்டு வரணுமா? வேணாம்மா, நேற்று வாங்கிட்டு வந்தது இன்னும் இருக்கு. அப்ப நான் போயிட்டு வரேன்க்கா. பாத்தியாக்கா, மறந்துட்டு பாத்தியா? Thank you.
சரியான பைத்தியக்கார பையன் உள்ள இருக்கிய ஐயோ போறேன்னு சொல்லுடா போறேன்னு சொல்லுடா போறேன்னு சொல்லுடா போறேன்னு சொல்லுடா போறேன்னு சொல்லுடா போறேன்னு சொல்லுடா போறேன்னு சொல்லுடா
நமது இந்திய நாடு ஒருமைப்பாடும் ஒற்றுமையும் நிறைந்த நாடு. இங்கு பலதரப்பட்ட மக்கள் வசித்தாலும் எல்லோரும் சகோதரர் போல ஒற்றுமையாக வாழ்கிறார்கள். பையன் நம்ம நாட்டை சரியாவே புரிஞ்சுக்கல, ரொம்ப தப்பு தப்பா எழுத. கொத்துங்கோழி இங்கிருக்கே, கோவை பழம் அங்கிருக்கே, தத்தி தத்தி வரும்பட்ட கோழியே, உலக மாட்ட துது சொல்ல மாட்டாயோ. ஏன் அடிக்கிற? ஏன் அடிக்கிறனா? இவர் பெரிய அம்பிகாபதி, அமராவதி கிட்ட கோழியை தூது அனுப்புறார். ஏய், ஊர் எல்லையை தாண்டி ஆள் மட்டும் இல்ல, உன் கோழி போனா கூட குருமா வச்சுவான். அழகு, உனக்கு உலகமா கிடைக்க மாட்டாப்பா, அவளை மறந்துருப்பா. ஏன் யா பேச மாட்டீங்க? நீங்க எல்லாம் கல்யாணம் ஆகி உங்க பொண்டாட்டியோட ஜாலியா இருக்கீங்க. உனக்கு வயசு போச்சு, வருஷத்துக்கு ஒரு பிள்ளை பத்துக்கிட்டு இருக்கேன். நான் கல்யாணம் ஆகி கன்னி பையனாவே இருக்கணுமா? அதுவும் தலையெழுத்துப்பா. கல்யாணம் ஆனா நேரம் அப்படி உனக்கு? எனக்கு நேரம் நல்லா இருக்கு, இந்த ஊருக்கார பசங்களுக்கு தான் நேரம் சரியில்லை. அது போகட்டும், கையில ஏன் கோழி வச்சுக்கிட்டு இருக்க? அண்ணே, என் பொண்டாட்டி சேவல் இருக்கு, என்கிட்ட கோழி இருக்கு. மூட்டை முட்டையா திங்கிறத தவிர கழுத முட்டையே போட மாட்டேங்குது. இது உடம்ப துரோகம் பண்ணணும். துரோகம் பண்ணுதா? எங்க கொடு பாப்போம். அழகு, வாழ்க்கை பூரா நீ இந்த கோழியை வளர்த்தாலும் இது முட்டையே போடாது. ஏன் மலடா? இல்ல, இது சேவல். சேவலா? மூளையை வெளியில எடுத்து வச்சுட்டு யோசி, நல்லா புரியும். உலகம்மா,
வேஷந்தா நான் நிக்க வச்சு பார்க்கிறேன். பச்சரிசி கேட்கிறேன், எனக்கு என்ன ஆகுது இதமாக நோகுது, தொண்டக்குழி தண்ணி வத்தி போகுது. நீதானா நெசந்தா நிக்க வச்சு பார்க்கிறேன். ஆத்தாடி மடி தேடி அச்சு வெள்ளம் பச்சரிசி கேட்கிறேன். பச்சரிசி நிக்க வச்சு பார்க்கிறேன். ஆத்தாடி மடி தேடி அச்சு வெள்ளம் பச்சரிசி கேட்கிறேன், எனக்கு என்ன ஆகுது இதமாக நோகுது, தொண்டக்குழி தண்ணி வத்தி போகுது. நீதானா நெசந்தானா நிக்க வச்சு பார்க்கிறேன். ஆத்தாடி மடி தேடி அச்சு வெள்ளம் பச்சரிசி கேட்கிறேன். என்ன உலகம்மா, குளிக்காம கொள்ளாம என்னமோ குடியே முழுகிட்ட மாதிரி உக்காந்துக்கிட்டு இருக்க, இன்னும் சமைக்கலையா? இல்ல, என் புருஷ என்னைக்கு இந்த வீட்டுக்கு வராரோ அன்னைக்குதான் அந்த உலகம்மா குளிப்பா சமைப்பா. எனக்கு உன் புருஷன் இந்த வீட்டுக்குள்ள வர்றதா? இந்த பாருமா, மேலையூர்ல இருந்து ஒரு ஈ எறும்பு கூட இந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. சொல்லிக்கிட்டே இரு, சமையல் ரூம்ல போய் பாரு, ஒரே ஈ எறும்புமா இருக்கு. அது நம்ம ஊர் ஈ எறும்பு, இங்கதான் இருக்கும். உலகம்மா, அடி உலகம்மா, வணக்கம் மாமா. வணக்கம் மாமாவா? யாரு யாரு? என்னடி நீ தெரியலையா? தெரியலையே. அடி பாவி உலகம்மா, என்ன போய் தெரியலங்கிறியே.
தெரியலையா? சரி இப்ப குடுறேன். ஹாய், அழகு. அழகா? அழகு அழகு அழகம்மா அழகம்மா. என் சின்ன வயசு தோழி. எனக்கு தெரியலையா? தெரியலையே. ஐயம் பழைய ஆறுமுகமாக. இப்ப புரியுதுமா, உங்க அப்பா குத்து சண்டைக்காரன் இல்ல, அவன் செத்தது கூட என்னால வர முடியல. பாவம், தாய் இல்லா பொண்ணு உன்னை சின்ன வயசுல பார்த்தது. இவ்வளவு நாள் அடி எங்கப்பா தங்கி இருந்த? எங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தேன். உலகமாக பாக்கணும்னு ஆசையா இருந்தது. வந்துட்டேன் மாமா. ஏண்டி இவ்வளவு நாளா என்ன மறந்துட்டு தானே இருந்த? அது எப்படி ஒண்ணு மறப்பேன்? கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டல்ல. ஏண்டி உனக்கு கல்யாணம் ஆச்சாமே, உன் புரிச்சனே கடி. இந்த நல்ல நேரத்துல அந்த தரவை பத்தியாமா ஞாபகப்படுத்துற? மனுஷனாவே கருங்குரங்கு, கூட்டி சாத்தான், எரும மாட்டு தலையன் இருக்கிற அரியட்ட முண்டான், கிழட்டு பிசாசு, எங்களை பிரச்சனை உருப்பிடுவீங்க? உலகமா புரிசு இங்க இருந்தா அவங்க அப்படித்தான உமா திட்டி இருப்பாரு. திட்டுவான் திட்டுவான், கொலையே நடக்கும். என்னப்பா இது, வந்தவளை விட்டுட்டு ஏதேதோ பேசிக்கிட்டு. அப்பாப்பா, ஒரு அப்பாதான் அம்மா. அப்பா அழகம்மாவுக்கு நம்மள விட்டா வேற யாருப்பா இருக்காங்க? அதானே, இனிமே எனக்கு துணையா இங்க இருக்கட்டும்ப்பா. இருக்கட்டுமே, சின்ன வயசுல இருந்து ரெண்டு பேரும் ஒன்னாவே வளர்ந்தீங்க, ஒரே இலையில சாப்பிட்டீங்க, ஒரே பாயில படுத்தீங்க. இப்போ அதுக்குத்தானே வந்திருக்கேன். படுங்க, நானா வேண்டாங்கிறேன், நல்லாவே படுங்க. உனக்கு அவ தோணை, அவளுக்கு நீ தோணை. ஏய் சிரிப்பு குடுறே. சிரிப்பு குடுடியா? வந்த உடனே அவ இவ்வளவு சிரிப்பு கேட்டா, இப்ப இவ சிரிப்ப கேக்குறா? ஒருவேளை சின்ன வயசுல ரெண்டு பேரும் சிரிச்சு விளையாடி இருப்பாங்க போல் இருக்கு. விளையாடி இருந்தா சிரிப்ப குடுத்துதானே ஆகணும். அண்ணா, நாட்டு சரகுன்னா நாட்டு சரகு தான், சரகு ரொம்ப நல்லா இருக்குன்னு. ஆமாடா, ஓசியில குடிச்சா எல்லாம் நல்லாத்தான் இருக்கும். என்னங்க ரொம்ப போர் அடிக்குது, உங்களுக்கு பாட தெரியுமா? பாட தெரியும் மாவா, உனக்கு பிடிச்ச பாட்டை பாடவா இல்ல எனக்கு பிடிச்ச பாட்டை பாட? உங்களுக்கு பிடிச்ச பாட்டை பாடுங்க. எஸ்பி மாதிரி பாடுறேன் பாரு. உலகம்மா, வா வா வா, யாரு வந்திருக்காருன்னு பாரு. ஹாய் அண்ணே, எப்படிமா இருக்க? நல்லா இருக்குமா, நீ எப்படி இருக்க? ஏதோ இருக்க. வருத்தப்படாதமா, எல்லா விவரத்தையும் அப்பா சொன்னாரு. எனக்கு என்னமோ அப்பா சொல்றதுதான் சரின்னு எனக்கு படுது. அவ கிடக்குறாடா. டேய் மலைச்சாமி, துபாய் எப்படிதான் இருக்கு? இருந்த இடத்துல தான் பாருக்கு. நான் அது உன் கூடவே இங்க நடந்து வந்துருச்சோன்னு பார்த்தேன். எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுமா. இதோ நானே கொண்டு வந்துட்டேன். இந்தாங்க தண்ணி குடிங்க. கட்டுமஸ்தா இருக்கிற அந்த கன்னி பொண்ணு யாருப்பா? கட்டையில போனானே குத்து சண்டைக்காரன், என் பால்ய சிநேகிதன் ஐயம்பாளைய ஆறுமுகம் பொண்ணுடா. உன் தங்கச்சிக்கு நெருக்கமான தோழி. நெருக்கம்னா அப்படி இப்படி இல்ல, புருஷம் பொண்டாட்டி மாதிரி அவ்வளவு நெருக்கம். கண்ணு கலகா இருக்கிற இந்த கட்டளம் யாரடி? எங்க அண்ணன்டி. அப்படின்னா என் புள்ளம்மா. துபாயில எண்ணெய் கிணத்துல தூர் வாரிக்கிட்டு இருந்தான், இப்ப ஊரோட வந்து சேர்ந்துட்டான். சொல்றாளேன்னு பாக்காத, அவ உடம்பு கருப்பா இருந்தாலும் மனசு வெள்ளடா. சரி சரி, அசனூர்ல இருந்து அசதியா வந்திருக்காரு, இன்னைக்கு எங்க ஏழை சமைச்சு அவர் அசத்து போடுறேன். பௌர்ணமி அன்னைக்கு தான் நம்ம இந்த காணிக்கையை செலுத்தணும். ஏன்னா அவங்க செத்தது பௌர்ணமி அன்னைக்கு தான். ஐயா,
வேண்டாம் ஐயா, நான் சொல்றதை கேளுங்க ஐயா. என் மகன் வெளியூர் போயிருக்கான், நாலு நாள்ல திரும்பி வந்துருவான். வந்த உடனே உங்க பணத்தை திரும்பி கொடுத்துறையா? ஆமா, வருஷம் பூரா இதையே கேட்டு கேட்டு என் காது புளிச்சு போச்சு. ஒண்ணு இப்ப பணம் வரணும், இல்லைன்னா பாத்திரம் பூரா வெளியில வரணும். வயசு வந்த பொண்ணு வச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க இப்படி பண்ணா நாங்க நடுத்தரவுலாம் நிக்கணும். கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. ஐயா, நீ நடுத்தரவு நின்னா என்ன, நாசமா போனா என்ன? எனக்கு வேண்டியது பணம். பெரிய மனசு பண்ணுங்க ஐயா. அந்த அம்மா தான் நாலு நாள்ல பணத்தை தரேன்னு சொல்றாங்களே, இப்படி இறக்க இல்லாம நடந்துக்கிறீ, நீ என்ன மனுஷனா மிருகமா? ஓஹோ, நீங்க என்ன வக்காலத்து வாங்க வந்திருக்கீங்களா? ஏன், நீ தான் அவங்க தர வேண்டிய பணத்தை கொடுத்துற. உனக்கு வேண்டியது பணம் தானே, என் வண்டியை மாட்டியும் ஓட்டிட்டு போ, பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் வண்டி எடுத்துறேன். பாத்திரத்தெல்லாம் எப்படி எடுத்தியோ அதே மாதிரி உள்ள வைக்கணும், இல்ல உன் உடம்புல இருக்கிற எலும்பை நான் எடுத்து வச்சிருவேன். தம்பி, நல்ல நேரத்துல என் புள்ள மாதிரி வந்து காப்பாத்துறேன். நீ நூறாயிரத்துக்கு நல்லா இருக்கணும்ப்பா. பொதுமக்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. பள்ளி ஆசிரியர்களின் வேலை நிறுத்த போராட்டத்தை முன்னிட்டு இன்று முதல் 10 தினங்களுக்கு அனைத்து பள்ளிகளும் விடுமுறை விடப்பட்டுள்ளன. மாணவ மாணவிகள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் என மாண்புமிகு தமிழக முதல்வர் கேட்டுக்கொள்கிறார். போயிட்டு வரேன் பா. எங்கம்மா, பள்ளிக்கூடத்து போறப்பியா? ஆமாப்பா. ரேடியோ செய்தி கேட்கலையா நீ? வாத்தியாருங்கெல்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்துறாங்களா, 10 நாளைக்கு பள்ளிக்கூடம் இல்லையா? பஞ்சாயத்து ரேடியோவில் செய்தி கேட்டேன், வாமா. மாட்டு வண்டியை மீட்டிட்டு போக தவணை தேதி நெருங்கிடுச்சா, அருப்புக்கோட்டை செட்டியார் கடுதாசி போட்டிருக்காரு. இன்னும் 2 நாள் தான் இருக்கா. நான் காரைக்குடி வரைக்கும் போய் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு மாட்டு வண்டி மீட்டிட்டு வந்துடுறேன். வரத்துக்கு 4-5 நாள் ஆகும். மேக்காட்டு வயலுக்கு உரம் போட மறந்துடாத. சரிங்க. இங்க தானடா இருக்க? இங்க தானே இருக்கேன். கடுதாசி எழுதுறது தப்பு இல்லம்மா, பின்னால எழுத வேண்டிய முகவரிய முன்னால எழுதிட்ட பாரு, அதுதான் தப்பு. இவ கழுத்துல இனி தாலி ஏற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. அப்படி போனா
உன் கழுத்துல இருக்க தாலி அறுந்துடும். மரிக்குழந்து, மரிக்குழந்து, யார் வந்திருக்கேன்னு பாருமா. மரிக்குழந்து, ஏமா அழற? அம்மா வைத்தியர் வீட்டு கூப்பிட்டா கூட நீ போக மாட்டேன்னு சொல்றியாமே. நீ வேதனைப்படுறதும் இல்லாம மற்றவங்களும் ஏமா வேதனைப்பட வைக்கிறேன். வா, முதல்ல வைத்தியர் வீட்டுக்கு போலாம். நான் வரல, இப்படியே செத்து போயிடுறேன். மரிக்குழந்து, நீ செத்துட்டினா உன்னையே நினைச்சிட்டு இருக்கிற மாரிமுத்தோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சியா? சரி வா, வைத்தியர் வீட்டுக்கு போலாம். வாமா. வைத்தியர் வீட்டுக்கு போகும்போது வண்டியை பார்த்து ஓட்டுங்க. மங்களம்
அவ யாரு தெரியுமா? என் கூட பிறந்த தங்கச்சிடா. கலகலப் பாருந்த எங்க வாழ்க்கையில விதி விளையாடிடுச்சு. Hey!
வாங்க. இப்ப வெளியே வரீங்களா இல்ல நான் உள்ள வரட்டுமா? கொடுக்க வேண்டிய அந்த கையால என் தங்கச்சி தாலியே அறுத்துட்டா. 10 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வந்தனே, அதுவரும் காவல் தண்டனை. இப்ப பட்ட மரமா அணிக்கிற என் தங்கச்சிய பார்த்து தினமும் செத்துட்டு இருக்கேன் பாரு. இது வேண்டா எனக்கு கிடைச்ச ஆயுள் தண்டனை, ஆயுள் தண்டனை. அம்மா மங்களம் என்ன மன்னிச்சிடுமா? நிறைவேறணும் ஒரு நம்பிக்கை. நான் யார காதலிக்கிறேன்னு நீ கேட்கவே இல்லையே. சொன்னா தானே தெரியும்.
யாருக்கு இருக்கோ உனக்கு புரியாது, நான் உன்னை காதலிக்கிறேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. நீ 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 என்ன சொல்ற? நான் வெளிநாட்டுல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தது காரணமே ஒரு தமிழ் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகத்தான். நான் உன்னை முதல் முதல்ல பார்த்துப்பவே நான் உன்னை பணப்பூர்வமா விழுந்துட்டேன். அன்னைக்கு என் மேல விழுந்தியே, அப்ப நான் ஆசைப்பட்ட தமிழ்நாட்டு மண்வாசனை உன் மேல வீசிச்சு. அன்னைக்கே நான் தீர்மானிச்சுட்டேன் நீதான் என் மனைவின்னு. என்னை ஏத்துக்குவியா சொல்லு அழகம்மா சொல்லு. ஒண்ணுமே புரியலையே, ஆக மொத்தம் என்ன அழகமா ஏமாத்திட்டா. ஏன் இவ்வளவு லேட்டு? உனக்காக எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது? வீட்டுக்கு தெரியாம வர்றதே கஷ்டம், அதுவும் என் கையால சமைச்சு கொண்டு வர்றதுன்னா சும்மாவா? உன் கையால செஞ்ச சமையல உன் கையாலே ஓட்டி விட. ஆசைய பாரு, மறிக்கொண்டு மறிக்கொண்டு மறிக்கொண்டு. சரி சரி ஊட்டி விடுறேன். யாரும் என்ன நினைச்சிருக்காங்க? அதான் பொறையறது. யார் நினைச்சிருப்பா? மறிக்கொண்டு ஏன் அழுகுற? என்னாச்சு உனக்கு? இந்த உலகத்துல ஒன்னு நினைக்கணும்னா நான் ஒருத்தி மட்டும்தான் நினைக்கணும், வேற யாரும் நினைக்க கூடாது. யாரோ நினைக்கிறாங்கன்னு சொன்னியே, அதைத்தான் என்னால தாங்கவே முடியல. வயசுக்கு வந்த எந்த பொண்ணும் நினைக்கிறதாங்க மறிக்குழுந்தும் நினைக்கிறா. நீ என்ன நினைக்கிற? பாசம் உள்ள எந்த தாயும் நினைக்கிறதாங்க நானும் நினைக்கிறேன். அப்படியா? ஆமாங்க, மறிக்குழந்தை எந்த பையனை விரும்புறாளோ அவனுக்கே அவளை கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்க. மானம் உள்ள எந்த தகப்பனும் நினைக்கிறதாண்டி நானும் நினைக்கிறேன். அந்த அநாத பயலுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டேன், வெட்டி போட்டுருவேன். என்ன தோலை உரிச்சு துபாயில போய் வித்துருவாங்க. பின்ன என்னதான் வழி? நான் யாருன்னு தெரியறதுக்குள்ள உன்னை தாயாக்கிட்டா? உங்க அப்ப என் பின்னாடி நாயா அலைவான். நல்ல ஐடியா, சிரிப்பு கொடுங்க. கொடுக்க மாட்டேன். ஏ மொத்தமா சிரிக்க போறேன். போங்க. என்ன தாயி மறைக்கிறீங்க? உங்க வீட்டு உற்பத்தியில் வளர்ந்த ஏகட்ட கூட உண்மையை சொல்லக்கூடாதா தாயி? கலையா, நானும் மாரிமுத்துவும் ஒருத்தர ஒருத்தர் விரும்புறோம். இன்னைக்கு பௌர்ணமி, அந்த காதல் தேவதைக்கு நானும் மாரிமுத்துவும் சேர்ந்து செலுத்த வேண்டிய காணிக்கை. நான் ஒருத்தையே செலுத்திக்கிட்டு இருக்கேன். மாரிமுத்தையா, உங்களை பார்க்காம என்னையா பாக்குறீங்க? எல்லாம் எனக்கு தெரியும். காதலிக்கிறவங்க ஏழையா இருக்கலாம், ஆனா கோலையா மட்டும் இருக்க கூடாது. அங்க அந்த பொண்ணு உங்க காதல் நிறைவேறுங்கிறதுக்காக
தன் கையவே காயப்படுத்திக்கிடுச்சு. என்னையா, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க பேசாம இருக்கீங்க. உங்க மனசு என்ன கல்லா? விடண்ணா,
என்னம்மா என்ன சொல்ற? என்ன மன்னிச்சிருக்கா? நான் ஒண்ணு சொல்லல. நான் ஏம்மா உன்ன மன்னிக்கணும்? அக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏம்மா? உன்னை விதவையாக்குன உங்க அண்ணன் மாறி முத்துவ உன்னையும் பட்டுமரமா ஆக்க விட மாட்டேன். தங்கச்சி என்னைய கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷம்மா. நல்லா இருக்கியா? மங்களம், என்னை பார்க்கும் போதெல்லாம் எதிரியாத்தான் பாக்குறேன்னு நினைச்சேன். என்ன நீ அண்ணன் கூப்பிடுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. நான் யாரையும் எதிரியா நினைக்க கூடாது, சமாதானமா போகணுங்கிறதுக்காகவே எனக்கு வெள்ள சேலை கொடுத்துட்டீங்களே. இதுவரைக்கும் என்ன பார்வையால கொண்டுட்டு இருந்தேன், இப்ப என்ன வார்த்தையால கொண்டுறியம்மா? தங்கச்சி உன்னை விதவையாக்குன அன்னைக்கே நானும் சேர்த்திருக்கணும். நான் ஏன் இன்னும் உயிரோட இருக்கேன் தெரியுமா? உன்ன தீல மறுபடியும் பொட்டு வச்சு பாக்கணுங்கிற ஒரே எண்ணத்துலதான். என்னென்ன சொல்லிட்டேன், சுமங்கலிங்கிற வார்த்தையில தான் பொட்டு வச்சாங்களே தவிர விதவைங்கிற வார்த்தையில கூட பொட்டு வைக்கலையே. நீ உயிரோட இருக்கிற காரணத்தை சொல்லிட்டேன், நான் இன்னும் உயிரோடு ஏன் இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? என்ன பார்க்கும் போதெல்லாம் அவர் ஞாபகம் தானே எல்லாருக்கும் வருது. அதுக்காகத்தான் அவரோட நினைவு சின்னமா நடமாடுற சமாதியா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்காகத்தான் உயிரை கொடுத்தாரு. அவர் இருந்த இடத்துல இன்னொருத்தர் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அண்ணே, என்ன மாதிரி மறி குழந்தையும் தங்கச்சியா நினைச்சுக்கேன். ஆனா என்ன வெள்ள சலையில பார்த்த மாதிரி அவளையும் பார்க்க வச்சிடாது. மறிக்கொழுந்து நாம் ரெண்டு பேரும் செத்து போடுவோமா? மறிக்கொழுந்து உங்களை வேண்டா, தூத்துறீங்களா இல்ல தூங்குறீங்களா? வர ஆத்திரத்துக்கு அவன் அவனை தூக்கி போட்டு மிதிச்சுற உன்ன வேண்டா. ஏய் போகலே வரா. ஏய் உங்கடா இந்த மூடையில தூக்கி வை. ஏண்டா நிக்கிற, ஊசி வாங்கி தேயண்டா. முத்து என்னடா சம்பந்தா சம்பந்தம் அதெல்லாம் வந்திருக்கான்? உங்ககிட்ட சம்பந்தம் பேச வந்திருக்கேன். தங்கச்சி தாலி அறுத்த கையோட அடுத்த தாலிக்கு தரகு பேச வந்திருக்கா போல இருக்கு. என்னடா அது? தாவி இல்லைங்க, நான் வீட்டுக்கு கொண்டு போறேன். தெரியல மலைச்சாமி. அடே என்னடா பண்ணிட்டு இருக்க? சிக்கன கறிச்ச கத்துது. உயிரோட கோழிய கடிச்சா கத்த தாண்டா செய்யும். போதையில எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆமா நீ எங்க அப்பனா? தண்ணி அடிக்க நீ என்ன மன்னிச்சிருங்கப்பா. மன்னிப்பா என்னடா, நமக்கும் ஒரு அப்பா இருக்கானே அவனுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு குடிப்ப வேணும். கொஞ்சம் வரவங்களுக்கு விசுவாசம் இருக்காடா. இந்த குடி மகனே, இப்படி தண்ணி அடிக்கிற அளவுக்கு உனக்கு என்னடா கவலை? நான் ஒரு கதை சொல்றேன்ப்பா, அது உங்களுக்கு புரியுதான்னு சொல்லுங்க. கதையா? என்னடா அது, சொல்லுடா. என்னது
வாங்க. அட சொல்லிட்டு அங்க போறான். ஓ, இங்க தான் வச்சிருக்கான கதைய. அப்பா, ஒரு கருப்பு காக்கா ஒரு கருங்குயில காதலிச்சுதா. அந்த குயில் நான் எப்ப வெள்ளையா மாறணும் அப்பதான் உன்னை நான் காதலிப்பேன்னு சொன்னிச்சான். அந்த காக்கா நீ எப்ப வெள்ளையா மாறுறது, நான் எப்ப உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த சுண்ணாம்பு தொட்டி மேல விழுந்து அந்த குயில் மேல உதர்னிச்சா. அந்த குயில் கொஞ்சம் கொஞ்சமா வெள்ளையா மாறுறப்போ அந்த காக்கா உயிரோட இல்லையா? இதுக்கு என்னப்பா தோணுது? செருப்பால உன்னை அடிக்கணும்னு தோணுது. ஏண்டாடே காதல் கதையா என்கிட்ட பேசுற? டேய் மவனே, அப்படி நீ யாரடா காதலிச்ச? தங்கச்சியோட தோழி அழகம்மாவப்பா. அழகம்மாவியா? அதுக்கு அவ என்னடா சொன்னா? அவ என்னை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாப்பா. காதலிக்கிறவங்க ஏழையா இருக்கலாம், ஆனா கோழையா இருக்க கூடாது. காதலிக்கிறவங்க ஏழையா இருக்கலாம், ஆனா கோழையா இருக்க கூடாது. Thank you.
தாண்டி வர எவ்வளவு தைரியம் அவனுக்கு. தூக்கி தண்டில ஓடுகிற குடிக்கிற மறுபடியும் அறுவாட தூக்கித்தான் இந்த காரியத்தை நடத்தணும்னு இருந்தா அதுக்கும் நான் தயாரத்தான் இருக்கேன். ஏய் மாரிமுத்து, என்னைக்கு இருந்தாலும் அவ கழுத்துல நீதாண்டா தாலியை கட்டுற, இது சத்தியம். வர்ற வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கே முகூர்த்தத்தை வச்சுக்குவோம். அதுக்கு என்ன, தாராளமா வச்சுக்குவோம். அம்மா என்ன சொல்றாங்க? ஒண்ணும் இல்லைங்க, உங்க பொண்ண பத்தி ஊருக்குள்ள தெரியும். பரிச பணம் 50,000 ரூபாய், கொசுறு 1 ரூபாய். போலான பூங்காத்தே பூங்கா
கையில பாத்திரியா தாங்காம தவிச்சேனே சின்னவளை என்னிடத்தில் சேர்த்தியா. என்னம்மா யோசிக்கிற? எனக்கு தெரியும்மா உன்னால கட்ட முடியாது. என்ன, ஒரு தமிழ் பொண்ணோட கழுத்துல ஒரு ஆம்பளை தாலி கட்டினா அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதை அவளால கட்ட முடியாது. ஒரு பொண்ணு கழுத்துல ஒரு ஆம்பளை தாலி கட்டினா தாலியை கழட்டி கொடுக்க முடியாது. ஒரு ஆம்பளை கழுத்துல ஒரு ஆம்பளை கட்டினா என்ன சொல்ற? நீ என்ன சொல்றது? கூமுட்டங்களா புடா? அட பாவி, நீயா? யார் பாவி? நான் சொல்றேன், இவர்தான் என் புருஷன். நீங்க திட்டம் போட்ட மாதிரி இவரும் திட்டம் போட்டாரு. பொம்பளை வயசுல என் கூடவே இருந்தாரு. இந்த அடுப்பு தலைய நம்மளையே ஏமாத்திட்டாண்டா. இவனை சும்மா விட கூடாது. என்னம்மா இது வாந்தி? கண்ணி பொண்ணு வாந்தி எடுத்தா சும்மா, கல்யாண ஆன பொண்ணு வாந்தி எடுத்தா அம்மா. மாமா, அப்ப நான் வர்றேன். மாமா, இன்னொரு விஷயம், குழந்தைக்கு அமுல் டப்பா வாங்கி கொடுக்கறான். அப்பா வாங்கி கொடுக்க முடியுமா? அப்பா, எனக்கு பிறக்க போற குழந்தைக்கு இனிமே அப்பான்னு யாரப்பா சொல்றது? இன்னுமா சிரிச்சுக்காம இருக்கீங்க, நல்லா வாய் விட்டு சிரிங்கோ. ஏய் சிரிப்பு குடுறே. ஏய் சிரிப்பு குடுறீன்னா களையா, இங்க உட்கார் வரேன். மாரிமுத்துவையும் மரிக்குழந்தையும் சேர்த்து வைக்க ஒரு வழி இருக்கு. சொல்லுங்க.
சர்வே, நம்ம பெரிய கருப்பு தேவருக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சாச்சுல்ல? கொடுத்தாச்சுங்க. நாளைக்கு காலையில சுபகாரியம் நடக்கும்போது நான் வந்தேன், அபசகுனமா தெரியும். அதனால தான் மரிக்கோயிலை இப்பவே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். மறிக்கொழுந்து மேலதான் இருக்கா, போய் பாருமா. மறிக்கொழுந்து மறிக்கொழுந்து, நான் மங்களா வந்திருக்கேன், கதவு தரமா? விடியறதுக்குள்ள மறி கொழுந்து கழுத்துல மாரிமுத்த தாலி கட்டியே ஆகணும். நீ கேப்ப, நான் கொடுப்பேன். இப்ப நான் கேக்குறேன், நீ கொடுப்பியம்மா? அக்கா, நேரம் வச்சு நீ போ. பெரியவரே, பார்த்து வலுவா கட்டுங்க. ஐயா, நாளைக்கு நல்லா எரியணும், தெரியுதா? நெல்லுமா, நீ என் மக மாதிரி நாளைக்கு கல்யாணத்துக்கு அவசியமா வந்துடணும். என்ன பாக்க, புருஷன் கூட உடன்கட்டை ஏற வேண்டியவன் மனக்கோலத்தில் இருக்காளேன்னு பாக்குறியா? இத்தனை நாளா அவரோட நினைவு வெள்ள சேலையில இருந்த. ஆனா இப்ப அந்த ரெண்டு பிஞ்சு உள்ளங்களை காப்பாத்துறதுக்கு இதை விட்டு எனக்கு வேற வழி தெரியல. உன்கிட்ட முறையிடலாம், நீ தெய்வம், நின்னுதான் கேப்ப. நாளைக்கு அவங்கள பிண கோலத்துல பார்க்காம இருக்கணும்னா நான் இந்த மன கோலத்தை ஏத்துதான் ஆகணும். என்ன மன்னிச்சிரு,
மருமுத்தையா மருமுத்தையா. என்ன காளையா? மங்களம்மா உங்களை சீக்கிரம் அம்மகாரி போச்சாங்க, அங்கே உங்களுக்காக மறுக்க வந்தவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. போங்கய்யா சீக்கிரம் போங்கய்யா. வீர நம்ம ஊர் எல்லைக்குள்ள பூந்து யாரோ பொண்ண தூக்கிட்டு போறாயா? அடியே, நம்ம மானம் மரியாதை எல்லாமே போயிருச்சு. மறிக்கொழுந்து நம்ம எல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டா. பொண்ணு மட்டும் தூக்கிட்டு போறடா, இந்த கீழையூர் மானத்தையே தூக்கிட்டு போயிட்டான்டா. எந்திரிங்கடா. என்னடா அது? மங்களம் மங்களம் தங்கச்சி, அக்கா நாங்க வாழணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆசை நிறைவேறத்துக்குள்ளேயே இப்படி அவசரப்பட்டுட்டே. மாரிமுத்து, மறிக்கொழுந்த கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போய் தாலியை கட்டு. இந்த நேரத்திலயா? நான் சொல்றது கேளுப்பா. என் தங்கச்சியை தான் நான் வாழ வைக்க முடியல. அவ ஆசைப்படி நீங்களாவது வாழணும், அப்பதான் அவன் ஆத்மா சாந்தி. போங்க மறிக்கொழுந்து, போமா போங்க போங்க. குடும்ப மானவம் மரியாதை எல்லாத்தையும் கெடுத்துட்டியடி.
மகளோ